நிதானமாக வர ஆரம்பித்து வெற்றியோட பயணத்தில் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறது தான் கொலம்போ ஸ்டார்ஸ். இந்த பக்கம் வந்து கண்டி ஃபால்கான்ஸ் வந்து சூப்பரான வெற்றிகளை குவிச்சிட்டு வரும்போது இந்த பக்கம் கொலம்போ ஸ்டார்ஸ் ரொம்ப லேட்டாக ஆரம்பித்து அதன் பிறகு தங்களுடைய ஃபாஸ்ட்டை வந்து ரொம்பவே கூட்டியிருக்காங்க. அது எதுக்கு பிறகுன்னா மேத்யூஸோட அந்த இன்னிங்ஸுக்கு பிறகுன்னு சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா மேத்யூஸ் அண்ட் தனிமாலோட ஃபார்ம் வந்து அணிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருந்துச்சு, அது கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அணியில் இருக்க எல்லா வீரர்களும் கடைசி நேரத்தில் ரொம்பவே பாடுபட்டு இரண்டு வெற்றிகளை குவிச்சிருந்தாங்க. தம்புள்ள ஆராக்கிய எதிரான ஒரு வெற்றின்றது ரொம்ப டாமினேட் வெற்றினே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 8 ஓவர்கள் ஸ்பேர் எல்லாம் இருக்கும் போது 9 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ரச்சிதா வேற லெவல் பந்து வீசியிருப்பாரு, அதை பற்றி தான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலம்போ ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய லேட் வெற்றிகளை வந்து குவிச்சாலும் கூட கடைசி நேரங்களில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. தமிழ் ஆறாவை 89 ரன்களை கால் அவுட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பதும் ரஞ்சிதா வந்து 5 விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு, 4 ஓவர்கள் போட்டு 22 ரன்கள் கொடுத்து இந்த லங்கா பிரீமியர் கூட சூப்பர் பவுலிங் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கான மிரட்டல் பந்து வீச்சை மேற்கொண்டிருக்கான்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கான பந்து வீச்சு இருக்கிறதுனால தான் அவரால் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்மால் 1 விக்கெட்டுகள் எடுத்திருப்பாரு, வந்திர சாய் வந்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு. இதன் மூலியமாக 89 ரன்கள் மட்டுமே குவிக்க முடிஞ்சிச்சு. கொலம்போ ஸ்டார்ஸ் இதை 12 ஓவர்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு 8 ஓவர் ஸ்பேர்லேயே முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அசலங்கா 58 ரன்கள் அடித்து மிரட்டிட்டாரு 36 பந்துகளில். இந்த வெற்றியின் மூலியமாக கண்டி ஃபால்கான் ஜஃப்னா கிங்ஸுக்கு அடுத்து தான் நாங்கள் இருக்கும்பா அப்படின்றத கொலம்போ ஸ்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கொலம்போ ஸ்டார்ஸோட லேட் வெற்றிகளாக இருந்தாலும் இந்த வெற்றிகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.